ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்ஷய லக்ன பத்ததியில் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். காதல் திருமணம், காதல் திருமணம் வந்து எப்போ நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும்? சிலருக்கு வந்து காதல் வந்து ஒரு கனவாகவே மாறிவிடும் சொல்லலாம். சிலருக்கு வந்து அது குடும்ப லெவலில் போயிட்டு ஒரு மன மகிழ்ச்சிக்குண்டான திருமணமாக அது மாறும். சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது, அக்ஷய லக்னம் சில நட்சத்திரங்கள் போகும்போது காதல் திருமணத்திற்கு ஒரு அமைப்பாகவே இருக்கும். பொதுவாக இப்போ மேஷ லக்னம் உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரம் போச்சு அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு காதல் பண்ணினாலோ, காதல் ஆல்ரெடி மனசுக்கு பிடித்த உறவுகளில் பேசியிருந்தாங்களோ, குடும்ப உறவுகளில் பேசி வச்சுருந்தாலோ, இப்போது இந்த திருமணத்திற்கு முயற்சி அப்படிங்கிறது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறு அழுத்தம் அப்படிங்கிறது அங்கே குறிக்கும். அவங்க குடும்ப உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். யார் மூலமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு இதை பற்றி பேசாமல் இருப்பது சிறப்பு. தாய் மூலமாகவே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கடந்த 6 மாதமாகவே அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். பட் இப்போ பேசலாங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லணும். இதுமாரி குடும்பத்தில் பொண்ணு வச்சு பார்த்துருப்பாங்க, அவங்களுமே தற்போது இந்த திருமணத்திற்கு முற்படும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், அதாவது வரக்கூடிய ஆண்கள் வீட்லேயோ பெண் வீட்லேயோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரின்னு கேட்டுக்கோங்க. திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அந்த பெண்ணிற்கோ ஆணிற்கோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எதையாட்டி நம்ம பேசுகிறோன்னு பேச போய் அங்கே பிரச்சனைகள் உருவாகுதுன்னா கண்டிப்பாக உருவாகும். இந்த கோச்சார கிரகங்கள் அடுத்து வரக்கூடிய 1 வருஷம் 1 மாதத்துக்கு அந்த அனுகூலத்தன்மை அப்படிங்கிறது தான் இருக்கும். அவங்க செயலை அவங்க செய்து தான் தீருவாங்க. இது ஒரு காதல் திருமணம், ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க, எப்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஏன்னா இப்போ பாருங்கள், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், இவங்களுக்கு காதல் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போதே திருமணத்திற்குண்டான காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் சிறு அழுத்தங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறிகாட்டித்து, அந்த பையனோட வரன், அதாவது அந்த பையனோட சம்பாத்தியம் அப்படிங்கிறது சரியாக இல்லை, வேலை அப்படிங்கிறது சரியாக இல்லை, அதனால் அவங்களுக்கு வருமானத்தினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அந்த ஆண் வீட்டில் இருந்ததுனால திருமணத்திற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய லக்னங்கள் மாறும்போது, நட்சத்திர புள்ளிகள் மாறும்போதுமே அவங்களுக்கு இதே தன்மைகள் அப்படிங்கிறது இருந்தது. சரி, இந்த கோச்சார கிரகங்களும் அவங்களுக்கு இதே ஒரு அழுத்தத்தை தான் கொடுத்தது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணோட தன்மையும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ஒரு வேலைக்காக ஒரு முயற்சி, அந்த முயற்சியினால் சிறு பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இவங்களுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. இவங்களுக்கு திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பெண்ணுடைய அம்மாவினாலும் அந்த பெண்ணோட ஜாதகருடைய அந்த வரக்கூடிய கலத்திரத்தோட தாயார்னாலுமே ஒரு அழுத்தத்தினோடு தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது அவங்களுடைய ஜாதகங்கள் அழகாக இங்கே குறிகாட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறாங்க. நட்சத்திராதிபதி ராகு பகவான், அவர் எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அப்படிங்கிறது உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே எல்லாருக்குமே தொழில் அப்படிங்கிறது இருக்காது. சிலருக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது இங்கே மாமியார் அழுத்தம், மாமியார் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த ஜாதகை சந்திச்சுன்னு இருக்காங்க. அதனால் திருமணத்தை கொஞ்சம் தடை பண்ணி போகுது. அவங்களுடைய தன்மைகளும் வருமானம் வேணும் அப்படிங்கிறதாகத்தான் இருந்தது. இப்போ இந்த ஜாதகைக்கு திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகருக்கு தற்போது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், D9 சொல்லக்கூடியது இந்த ALP லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே ஒரு திடீர் திருமணம், ஒரு எதிர்பாராத யோகத்தை இந்த ஜாதகிக்கு கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்வியில் சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலுமே இவங்களுடைய திருமணம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு திருமண அமைப்பாக தான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ 7ஆம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான், அவர் வந்து எங்கே இருக்குன்னா 4ஆம் இடத்துல. ஜாதகருடைய வேலை அப்படிங்கிறது, இந்த ஜாதகருக்கு வந்து
வேலை அப்படிங்கிறது சரியாக அமையலை, அதனால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்க அனுபவிக்கிறாங்கன்னா அனுபவிக்கிறாங்க. அது இந்த பெண்ணின் தாயார் மூலமாகவே அவருக்கு சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. திருமணம் நடக்குமானா? கண்டிப்பாக இந்த மே மாதம் 2024க்குள்ளே இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதற்கு பிறகு தான் அந்த ஜாதகருக்கு வேலை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகிக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு திடீர் யோகமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கோச்சாரங்களில் அவங்களுடைய கிரகநிலை அனுசரித்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு பகவான் தற்போது கோச்சாரத்தில் மீனராசியில் இருக்கிறாங்க. ஒரு திடீர் குடும்ப உறவை இந்த ஜாதகைக்கு ஏற்படுத்துவாங்களான்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. தன்னை இயக்கக்கூடிய நட்சத்திர புள்ளைங்கிறது ராகு அப்படிங்கிறதுனால ஒரு வருமானத்தையும் கொடுத்து ஒரு குடும்பத்தையும் கொடுத்து ஒரு திடீர் தொழில் யோகம் வேலைக்குண்டான அமைப்பையும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க ஜாதக அமைப்பின்படி இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லும்போது ஒரு சிறு பரிகார முறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னிச்சு. என்ன பரிகார முறை அப்படிங்கிறது கேட்கலாம். இந்த ஜாதகருக்கு குபேர வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள், மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பிரச்சனைக்குரிய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது இங்கே பூரட்டாதி நட்சத்திரம் போகும். அப்போது உங்களுடைய குடும்பமும் வருமானமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். திருமணம் முடிந்து சில காலங்கள் ஒரு 2-3 மாதம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தணும். இதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் நடந்த நிகழ்வுகளையும் அதே மாதிரி எதிர்காலத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு அழகாக சொல்ல முடியும். மேக்ஸிமம் இந்த திருமணம் இல்லைன்னா ஒரு பொருத்தம் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமாட்டி கோச்சார கிரகங்கள் நகர்வுகள் மூலமாக அந்த தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பலன் கேட்குறது தப்பே இல்லை. என்னோடய வாழ்க்கை பயணம் ஒரு ஸ்ட்ரக்சர், அதை வந்து கரெக்டாக நம்ம லைஃப் கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறை வந்து நமக்கு அருமையாக வழிகாட்டும். இதை வந்து கண்டுபிடித்து நமக்கு எளிமையாக ஒரு பாடத்திட்டத்தின் மூலமாக கொடுத்த எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.